கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கூட ஏதோ கேம்ஸ் தான் விளையாண்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி கிரிக்கெட்ல மூழ்கி கிடக்குறாங்க, இதெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவாக விளையாட்டை பொறுத்து மார்க்கம் என்ன சொல்கிறது, பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா. இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து ட்ரை ஆகி போயிருக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. விளையாட்டு இல்லாம இப்படி உட்காந்துட்டு கூட படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரே வணங்கிட்டே இருக்கணும் எங்கிற மாதிரி போனா மூளை ட்ரை ஆகி போயிரும். அத பள்ளிக்கூடத்துல செய்வான், வீடு மாத்தும், வாத்தியாரெல்லாம் மாத்தும், ஒரே மூஞ்ச பார்த்தா கூட பாடம் வராது. என்ன செய்யறான், ஆ வாத்தியார மாத்துவான், 8:09 நீங்கிரு, 9:10 நீங்கிரு, என் ஒரே அப்படி நடத்த முடியாது. ஆனா அவன் நடத்த முடியாதா, நடத்த முடியும். அதெல்லாம் பிரஸ்ட கொஞ்சம் மாறிக்கிட்டு இருந்தா என்ன செய்யும், அப்பதான் மனிதனுக்கு அறிவு வளரும் தான் சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. அதுக்கு ஏற்றவாறு தான் இஸ்லாம் சட்டங்களை வச்சு வகுத்திருக்கே தவிர, அப்படியே ஒரேடியா மூழ்கி போற மாதிரி என்ன செய்யல, அதை வைக்கவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வந்து அந்த காலத்துல விளையாட்டு என்பதெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பாத்தீங்களா, பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் அந்த காலத்தினுடைய விளையாட்டுலாம் இருந்தது. விளையாட்டாவும் இருக்கும், அந்த விளையாட்டுல ஈடுபடுறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடல் வலிமை பெறும், ஈட்டி ஏறிகிறது, வால் சண்டை, குதிரை ஏறி ஓட்டம் பண்ண, குதிரை ஏறி வேகமா போறது, ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரியான விளையாட்டுகள் தான் அங்க உள்ள சமூகத்தில் இருந்தது. அது விளையாட்டுல பங்கெடுக்கவும் செஞ்சாங்க, பார்த்து ரசிக்கவும் செஞ்சாங்க. இப்ப ஒரு பெருநாள் தினத்துல பள்ளி வாசல், பள்ளி வாசல் தான் மஸ்ஜித் நபவி, அதெல்லாம் பெரிய திட்டம்லாம் இருந்தது. அதுல வைத்து என்ன செய்யறாங்க, அபிசீனிய வீரர்கள் வந்து ஈட்டியினால் எய்து, ஈட்டி நாகரீரன் நீ அது மாதிரி போட்டி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதர் ஆயிஷா நாயகி அவர்களும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோளில் அவங்க தலையை வைத்துக் கொண்டு வந்து அந்த விளையாட்டை பார்த்து ரசிச்சாங்க. போதுமானு சொல்லி கேட்டு முடிஞ்சோன்னா அப்புறம் நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிட்டு போனாங்கல்லாம், அது புகாரில் பாக்குறோம். முதல் வால்யூம்ல பெருநாள், அந்த பெருநாள்ங்கிற தலைப்புல கூட இந்த அதிசயம் இடம்பெற்றிருக்கு. பல இடங்கள்ல புகாரில் இதை பார்க்கலாம். அப்ப இப்படி விளையாட்டு நடந்துதான் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த குதிரையை வைத்திருப்பவர்கள், குதிரைங்கிறது போருக்கு பிரயாணத்துக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான சாதனம். இப்ப எப்படி டூ வீலர் இருக்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாதனமா நமக்கு இருக்கிறதோ, ஒரு சைக்கிள் தவிர்க்க முடியாத சாதனமா இருக்கிறதோ, அந்த மாதிரி அன்னைக்கு என்னது, குதிரை இருந்தால் வேலை ஈஸியா முடியும், டக்கு டக்கு போகலாம் வரலாம் என்ற மாதிரி ஒரு காலம். அப்ப அந்த குதிரை வந்து சொங்கி மாதிரி இருந்தா உருப்படுமா, அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குதிரை போட்டி வைப்பாங்க. ரசூல் சொல்லா இந்த ரேஸ் இல்ல, அதாவது பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளுக்கு இவ்வளவு தூரம் போகணும், எது முதல்ல வருதோ அதுக்கு பாராட்டு பரிசுங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அப்படி எல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சதாக புகார்ல நீங்க ஹதீஸில் பார்க்கலாம். அப்ப குதிரையை அது மாதிரி பண்ணிருக்காங்க. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் வச்சு, நாம் முந்திரனா நீ முந்திரியான்னு பார்த்து என்ன செஞ்சாங்க, ஓட்டப்பந்தயம் நடத்தி ஒரு தடவை ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்க, அடுத்த தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப வந்து கணவன் மனைவி ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுறது, இதெல்லாம் விளையாட்டு தானே, இது தொழுக நோம்பு மாதிரி இபாதத் ஆயுது, இவங்க விளையாட்டுதான். இதுல ஒன்னும் பெரிய பார்த்தோம்னா வணக்கம் வணக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனாலும் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கூட அதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அந்த மாதிரி ஓடுறது போடுறது ஆரோக்கியம் இல்லாட்டா கூட ஒரு டைம் பாஸ்ங்கிறது இருக்குல்ல, அப்படி இருந்தா தான் சரியா வரும். அதனால மார்க்கம் என்ன செய்யல, பறவைகள் வச்சு குழந்தைகள்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவர் ஒரு பையனுடைய பறவை கூட ஒரு குருவி கூட இறந்து போயிடுது. அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, யா அபா உமையர் மாப்பாளர் நுகையர், என்னப்பா ஒரு பறவை வச்சு விளையாண்டு இருந்தே எங்க காணா, அது செத்து போச்சு அப்படின்னு ரசூல் விசாரிக்கிறாங்க. நீ ஏன் பறவை வச்சு வளர்த்தான் என்ன செய்யல கேட்கல, அதெல்லாம் கூட விளையாட்டு தானே, ஒரு டைம் பாஸ் மாதிரி காரியம் தானே. பறவை விட்டு அது பாட்டு சாப்பிட்டு போயிருது, நம்ம பிடிச்சி வச்சிருந்தா அது ஒரு நமக்கு ஒரு மன நிறைவு, நமக்கு தானே எல்லாம் படைச்சிருக்கிறான், நமக்கு சந்தோஷம் தரும் அறுத்து திங்கலாம்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தரும். அது கஷ்டம் இல்லாத வகையில் என்ன செய்யலாம், அதை அடைச்சி வைத்து நம்ம வளர்க்கறது தப்பே கிடையாது. அது மாதிரி ஒரு பூனையை ஒருத்தி, அந்த பூனையின் காரணமாக ஒரு பொம்பளை நரகத்துக்கு போனா, ஏன் நரகத்துக்கு போனான்னு கேட்டா, அது பூனை அடைச்சி போட்டுருவா, சோறும் கொடுக்க மாட்டா, வெளியும் விட மாட்டா, அது செத்து போச்சு அதனால அவன் நரகத்துக்கு போனா. ஒரு நாயின் காரணமாக ஒரு பொம்பளை வந்து சொர்க்கத்துக்கு போனான்னு அதிசி வரும்பொழுது பூனையை வைக்கலாம்னு வளர்ந்ததா இல்லையா, பூனை வைக்கலாங்கிறதுனால தானே அடைச்சு போட்டதும் சோறு கொடுக்காம இருந்து தப்பே தவிர, பூனை வச்சு அது ஒரு விளையாட்டு தானே. பூனையை திங்க போறது இல்ல, வேற எந்த பூனை வச்சிருக்கேன், அது ஒரு விளையாட்டு தான், அது ஒரு வகையான ஒரு விளையாட்டு, அது பார்த்து ஜாலியா இருந்து ரசிக்கிறது தானே. அபூ ஹுரைராங்கிற பூனை குட்டியே தூக்கிட்டு இருந்தா அவருக்கு பேர அபு ஹுரைரான்னு வந்துச்சு. பூனை குட்டியின் தந்தை என்று ஹுரைரான பூனை குட்டின்னு அர்த்தம், அபு ஹுரைரானா பூனை குட்டியின் தந்தை, பூனை குட்டியோட இருந்தாரு, அதனால நினைஞ்சது பூனை குட்டியின் தந்தைன்னு பேரு, பூனை குட்டி வச்சுட்டே இருப்பாரு பார்த்தாலும். அப்ப அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க சகாப், அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. ரொம்ப அப்படியான அந்த ஆன்மீகங்கிற பேர்ல வந்து பயங்கரமான டைட் பண்ணி அது மாதிரியான மார்க்கமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரே அவுத்து விடுற மார்க்கமும் கிடையாது.
விளையாட்டுங்கிற பேர்ல அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆக்கி டைம் பாஸ்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் போட்டு திறந்து விடுற மாதிரியான மார்க்கம் கிடையாது. அது என்ன செய்யும் எல்லாம் விசாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் போவாதுங்க, நடுவுல நினைக்கும். கடவுள் கொள்கை எடுத்துக்கிட்டா கூட எல்லாம் கடவுள்னு ஒரு பக்கம் சொல்லுவான், இல்லன்னு ஒரு பக்கம் சொல்லுவான். நடுவுல வாடா, அது இல்லடா, இது இருக்குடா, ஒன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது நடுவாயிருக்குல்ல, கடவுளை இல்லைங்கிறவனுக்கு எல்லாம் கடவுளுங்கிற மத்தியில தான் தௌஹீத் அமைந்திருக்கிறது. ஒரு கடவுள் இருக்கிறாங்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. அது மாதிரி வந்து விபச்சாரம் பண்ணி நான் எப்படி வேணாலும் போவேன் என்பதற்கும், அல்ல நான் பொம்பளை சுவாமி எனக்கு வேணான்னு துறவரம் போறானே, ரெண்டுக்கு மத்தியில தான் கல்யாணம் அமைஞ்சிருக்கிறது. இப்படி எல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் கூட உம்மத்தன் வசத்தன்கிறான்ல, உங்களை எல்லாமே நடுநிலை சமுதாயம் தான், எக்ஸ்ட்ரீமாவெல்லாம் போக முடியாது, எல்லாமே கரெக்டா நடுத்தரமா இருக்கணும். ஒருத்தன ஒரே வசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு எதையுமே நம்பாமே இருந்துடக்கூடாது, ஒரே நம்பி ஏமாந்துடவும் கூடாது, நடுத்தரமா வையி, ஓரளவுக்கு நம்பு, கொஞ்சம் நம்பாமே இரு, நம்பி பணத்தையும் கூட நம்பிக்கலன்னு எழுதியும் வாங்கிக்க, நடுத்தரம் தானே எல்லாமே. அப்புறம் எல்லாமே எல்லாம் நடத்து, எதை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்துல நடுவுல ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி உனக்கு வந்து விளையாடுறியா, நல்லா விளையாடுப்பா, வேணாங்கள விளையாட்டை வாழ்க்கை ஆக்கிடலாமா. நடுவு, நடுவு என்ன, உங்களுடைய அந்த விளையாட்டுகள் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையையும் மனித குலத்துக்கு செய்யற கடமையையும் குடும்பத்துக்கு செய்யற கடமையையும் அது பாதிக்க கூடாது. முதல்ல கடமை, அப்புறம் விளையாட்டு. கடமை என்ன, கிரிக்கெட்ல உட்கார்ந்துட்டு தொழுவ போகலன்னா அது அங்க அங்க கிரிக்கெட் தப்பு இல்ல, அது வந்து என்ன ஆகுது அந்த அந்த விளையாட்டு, விளையாட்டு கிடையாது கேட்டா, கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை ஏத்துக்கிற வேலை, விளையாட்டுனா உடனே எல்லா வேலையும் போக அதுக்கு ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுக்கிறதுக்கு விளையாட்டு. இவன் 24 மணி விளையாட்டு, விளையாட்டை வாழ்க்கை வாழ்க்கை விளையாட்டு ஆகிவிடுங்க. கிரிக்கெட் எல்லாம் அப்படி விளையாட்டா இருக்கிறது, 24 மணி நேரம் டே அண்ட் நைட்னு போட்டு லைட்டை போட்டுட்டு விளையாடுறோம், உட்காந்து பாத்துட்டு காணும். அப்ப இதுக்கு இதுக்கு பேர் விளையாட்டா, விளையாட்டுன்னு சொன்னால என்ன, நம்ம ஆடி ஓடி வேலை களைச்சிருப்போம், வேலை பார்த்திருப்போம், டயர்டா இருப்போம், ஒரு மனசுலாம் ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்போமே, அது கொஞ்ச நேரம் தான் உட்காரலாம், அரை மணி நேரம் உட்காரலாம், ஒரு மணி நேரம் உட்காரு, இதுதான் விளையாட்டு. அதுலயே உட்கார்ந்துட்டு விளையாட்டு அதுக்கு பேரு. அப்ப நம்ம என்ன எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு கேட்டா, இந்த கிரிக்கெட் சீசன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா மாணவர்கள் படிக்கிறது இல்ல. அவனுடைய கடமை என்ன, படிக்கிறதுனா கடமை, நீ படிச்சு அந்த மார்க் எடுத்தாதான் எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்கு. எதிர்காலத்தை இபாதத்தை செய்யக்கூடாதுன்னு இருக்க, விளையாட்டு விடுங்க. ஒரு ஆள் இபாதத்திலே மூழ்கி போய் எப்ப பார்த்தாலும் நின்று தொழுதுட்டு இருக்கிறார், ரசூல் என்ன பண்றாங்க, அடே இப்ப செய்யாதே, இன்னலே ஐனிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு கடமை இருக்கிறது, ஒளி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது. இபாதத்தை கூட மனிதர்களுக்கு செய்யற கடமையை பாதிக்கிற விதமா செய்யக்கூடாது என்று சொன்னால், அதே மாதிரி புருஷன் போய் பொம்பளை நோன்பு வைக்க கூடாது இருக்கு, கடமையான நோன்பு இல்ல, நபிலான சுண்ணத்தான நோன்புகள் வந்து அவன் வந்து அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கற பாதிக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கிரிக்கெட் மோகம் வந்த பிறகு அதுதான் வாழ்க்கை ஆயிடுச்சு. படிக்கிறவங்களா படிக்க மாட்டேங்கிறான், கடை வச்சுக்கிறவங்க கடைக்கு போக மாட்டேங்கிறான், அது மாதிரி வந்து வேலை செய்யணும் லீவு போட்டுறான், அது மாதிரி எல்லாம் தொழுகை போக மாட்டேங்கிறான், குரான் ஓதிக்கிட்டே இருப்பான், குரான முன்னாடி தொட மாட்டான், அந்த வாரம் மார்க்க பத்திரிக்கை எல்லாம் சண்டை கட்டி வந்திருக்கேன், அவசரமா படிப்பான், கிரிக்கெட் போட்டு அன்னைக்கு அந்த 4 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், புத்தகத்தையே கையில தொட மாட்டான், டெய்லி பேப்பர்ல படிக்க மாட்டான், பேப்பர்ல முக்கியமான நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, பக்கத்துல குண்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தெரியாது. டிவியில அந்த டிவியில நியூஸ் பார்த்ததானே தெரியும், எது உலகமே அழிஞ்சா கூட தெரியாது, கிரிக்கெட்ல உட்காந்துட்டு இருப்பான். இது வாழ்க்கையா? அப்ப இது வந்து உங்களை வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், திஜாரத்தும் அனுதிக்கிறீங்களா, அவங்களுடைய வியாபாரமோ வணிகமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவங்களை அப்புறப்படுத்தான்னு வியாபாரம் கூட அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அப்புறப்படுத்தக்கூடாதுன்னா விளையாட்டு அப்புறப்படுத்தலாமா? வியாபாரம் தேவை, அது வேணும், நம்ம கடமை சம்பாதிச்சாலும் சோறு திங்க முடியும், நம்முடைய பொருளாதார கடமை நிறைவேற்ற முடியும். அப்ப வியாபாரத்துக்கே இந்த மாதிரி வந்து அல்லாஹ் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இவன் கிரிக்கெட்டுக்கு மறந்தாண்ட எப்படி அர்த்தம்? அப்ப இந்த விளையாட்டுகள் வந்து அந்த அளவுல இருக்கா நீங்க பாருங்க, எந்த விளையாட்டு வந்து ஒரு போதையாக ஆகிவிட்டதோ, அது சில விளையாட்டு இருக்குங்க, அது நுழைஞ்சிட்டான்னு சொன்னா சூதாட்டம் மாதிரி தான், அதுக்கு போயிட்டான், சூதாட்டம் போட்டா போனா 1000 ரூபா கொண்டு வருவான், 100 ரூபா போயிடும், 100 ரூபாயும் போகும், அது 200 ரூபா போச்சு சுவாரிக்க மாட்டான், அந்த 200 எடுக்கணுமே இன்னொரு 200 கொண்டு வைப்பான், 400 போயிடும், 400 இங்கதான் எடுப்பேன் குற்றத்தில் எடுப்பேன், 800 வைப்பான், 800 போயிடும், அதுக்கப்புறம் இருக்க கடன் வாங்கி 1000 ரூபாய் வைப்பான், எதுக்கு அந்த 1000 எடுக்க போறான், எடுக்க மாட்டான், கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த சூதாட்டம் மாதிரி தான் சில இந்த சில செஸ் மாதிரி விளையாட்டு இருக்காங்களா, நுழைஞ்சதான் அது ஒரு மூளைக்கு தான் வேலை இருக்குங்கிறாங்க, அது யார் அதெல்லாம் விளையாடனே, அது வந்து தூக்கி போட்டு வந்துடணும். அதாவது அந்தந்த கடமைகள் வரும்பொழுது சாயந்தரம் ஒரு மணி நேரம் உட்காரமா அலாரம் வச்சுக்கிறேன், 1 ஹவர் தான் இப்ப விளையாட்டேன், எந்திரி அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவ்வளவுதான் இதுக்குள்ள டைம். இப்படியாக திட்டமிட்டு கொண்டு பிள்ளைகளை கண்காணிக்கிறது இல்ல, பிள்ளைகளை படிச்சானு பாக்குறது இல்ல, அப்பங்கார உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தானா, கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தானா, அந்த பிள்ளை எப்படி தேறேன்,
அப்ப இந்த மாதிரியான ஒரு யாரெல்லாம் இந்த மாதிரி மோகத்துல இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சைன் பண்றாங்க. வாழ்க்கை இழந்துறாங்க. ஹசிர துன்யா உள்ள ஆகிறா, துன்யாவை இழந்து ஆகிரத்தை இழக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப விளையாட்டுங்கிறது மார்க்கத்துல எந்த விளையாட்டுமே தப்பு இல்லை. எந்த விளையாட்டு தப்பாகவும் அது வந்து ஒரு இந்த அழகி போட்டிகள் அது விளையாடலாம் வந்து அசிங்கங்கள் ஆபாசங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வேண்டா தப்பாகுமே தவிர பொதுவாக ஒரு 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 விளையாட்டு ஆபாசம் இல்லாம மார்க்கம் தடை செய்ய மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்குமே ஆனால் அந்த மாதிரி விளையாட்டுகள் தப்பு கிடையாது. சில விளையாட்டு இருக்கு அதுல ஒரு டிரெஸ்னாலே அது பார்க்கக்கூடாத விளையாட்டா போயிடும். இப்ப சானியா மிர்சா டென்னிஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாது. ஏன்? அது விளையாட்டை விட வேற ஒரு நோக்கத்தை அது பாக்குறானு அதுதான் அந்த மாதிரி டிரெஸ் அமைச்சு வச்சிருக்கானு. அப்ப நம்ம அடி பேசிக்கே தப்பா இருக்கு. அது ஏதோ உன்னிப்பா கூட்டுதல் உறுதி அப்படின்னு பரவாயில்ல. பாக்குறது கண்ணு எல்லாருக்கும் அந்த ஒரு அங்கதான் போகுதுங்கும் போது அப்படி இருக்கலாமா? அந்த ஒரு மும்பலை தான் அப்படி பார்க்க போறாங்க போது அவ எவ்வளவு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு விளையாட்டு அதெல்லாம் பார்க்க கூடாண்டுலாம். அது விளையாட்டுங்கிறதுக்காக இல்ல. அந்த விளையாட்டையே ஒரு பெண் அணியக்கூடிய ஆடையை போட்டு விளையாடுனாலும் நீ பாத்துருப்போங்க. ஒரு பெண் அணியக்கூடிய ஆடைன்னு ஒரு மார்க்கத்துல வரம்பு இருக்கா இல்லையா? ஆண் அணியக்கூடிய ஆடையெல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முறையில மார்க்க வரம்பு மீறாமல் அதுக்குள்ள இருக்குமே ஆனால் இன்னொரு விளையாட்டு விளையாடுவாங்க பாத்தீங்களா? இல்ல இந்த டிவில எல்லாம் போடுவாங்க ரஸ்லின் அதுக்கு பேர் என்னது அவரது அடிச்சு குத்துறது மண்டே தூக்கி போறது காசு கொடுத்தா நடிக்கிறாங்க முடிப்பு பேரு அது வந்து அடிச்சு காயப்படுத்துறது அதெல்லாம் அது விளையாட்டு கிடையாது. அது டிராமா நாடகம் என்ன செய்யறது மாமி சமாளம் மாதிரி இருப்பானோ ரெண்டு பேரும் மோதிக்கிடுவாங்க இவன் மேல துணு உழுவான் வேற மிதிப்பான் எந்த ஒரு ரூல்லே அது வராது எந்த ஒரு விதிமுறைக்கெல்லாம் அடங்காது. இதை உட்காந்து பார்த்து ரசிக்கிட்டு இருந்தாண்ட இதெல்லாம் நல்லதா இது இப்படிலாம் செய்யலாமா விளையாட்டாக இருக்குது அப்படிலாம் இல்லாத வகையில எதுக்கு இருந்தா ஃபுட்பால் இன்னொன்னாலும் விளையாங்க இன்னொன்னாலும் செய்யுங்க அடுத்த ஒரு இடைஞ்சல் இல்லாத வகையில. அதனால விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இதான் உங்களுக்கு துன்யாவை நீங்க இழந்துடக்கூடாது. துன்யாவுடைய கடமை இழந்துடக்கூடாது. ஆகரத்துடைய கடமை இழந்துடக்கூடாது. அதுக்கு ஏற்றவா மார்க்கத்தினுடைய வரம்பு மீறிய விஷயங்களும் அந்த விளையாட்டுல இருக்கக்கூடாது என்று சொன்னால் தாராளமா விளையாட்டு என்ன செய்யலாம் நீங்க பாத்துக்கலாம். அது வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்க பார்க்க கூடாது. போய் டிவியில உட்கார்ந்து அவ்வளவுதான் கதின்னா அவன் மொத்தத்தையும் விட்டுறணும். அது அவனுக்கு சேஃப்டி சிறப்பானதா இருக்கும். கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதேதான். கம்ப்யூட்டர் கேம்ஸ் என்றாலும் அதுல மூலிகை கிடக்கும் போது கம்ப்யூட்டர்ல என்ன விளையாட்டு சீட்டு மாதிரி விளையாடுறீங்களா? சீட்டை மார்க்கிறது தப்பு கிடையாது. காசு வச்சு விளையாடும் போதுதான் சூதாவுது இந்த சீட்டுக்கு அந்த சீக்கிரம் வைக்கிறது அதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதுல மூலிகை தானே தப்பா போயிடும். அதான் அடிப்படையான விஷயங்கள்.